மேற்கிந்திய தீவுகளின் பார்படாஸ் நகரில் அண்மையில் நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது. இதன் மூலம் 2வது முறையாக உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. இந்திய அணியில் இந்த வரலாற்று வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுப்பியிருந்த சிறப்பு விமானத்தில் இந்திய அணி வீரர்கள் வெற்றி கோப்பையுடன் புதுதில்லி வந்தடைந்தனர். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் ரசிகர்கள் தேசிய கொடியை ஏந்தியபடி கோஷங்கள் முழங்கி வரவேற்றனர். வரலாற்று சாதனை புரிந்து தாயகம் திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் கலந்துரையாடி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவர்களிடையே உரையாற்றிய பிரதமர் இந்திய கிரிக்கெட் வீரர்களின் வெற்றியை கண்டு நாடு பெருமை அடைவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் வீரர்களுக்கு அவர் விருந்தளித்து தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து இந்திய வீரர்கள் பயணம் செய்த சிறப்பு விமானம் மும்பை சென்றபோது விமான நிலையத்தில் அந்த விமானத்திற்கு இந்திய கொடியுடன் கண்கவர் வகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நாரிமன் பாயிண்டில் இருந்து வான்கடை மைதானம் வரை வெற்றி பேரணி நடைபெற்றது. திறந்த வாகனத்தில் நின்றபடி இந்திய வீரர்கள் பேரணியில் சென்றபோது வழிநெடுகிலும் கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களும் வெற்றி முழக்கங்களை எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இருட்டையும் செல்போன் டார்ச் மூலம் வெளிச்சமாக்கியது மும்பையை மிரளச் செய்தது. பின்னர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாராட்டு விழாவிலும் வீரர்கள் பங்கேற்றனர். பாராட்டு விழாவில் இந்திய அணிக்கு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருந்த 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது.